அவர்கிட்ட பேசல. கனகர சார், சாத்தனா ஒரு கேள்வி கேட்ட பதில் சொன்னார், ரொம்ப நல்லா சொன்னார். அதாவது ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி ஒரு பில்லை பாஸ் பண்ணிட்டு ஜூன் மாதம் 4ஆம் தேதி இதை நிறைவேற்றவில்லை, மத்திய அரசு எங்களை கையை முறுக்குது, கவர்னரை வச்சு ஒரு அரசியல் ஏஜெண்டாக செயல்படுதுன்னு சொன்னால் அதை எப்படி பார்க்கறது? அதாவது ஏப்ரல் 15, ஜூன் 3ஆம் தேதி, இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற நாள் எவ்வளவு? இந்த பக்கம் ஒரு 15, அந்த பக்கம் ஒரு 3, 18, 30, 18, 48 நாள். நரேந்திர மோடி 2011 ஜூன் மாதம் 3-4 தேதிகளில் லக்னோவில் நடந்த உங்களுடைய தேசிய கவுன்சில் கூட்டத்தில் ஒரு ரெசல்யூஷன் போடுறாங்க. அந்த ரெசல்யூஷனில் அது எவ்வளோ நாள்னு பார்த்தீங்கன்னா, 3 மாதம் ஆனும் இன்னும் கொடுக்கல அப்படிங்கிறது 4 பில்லு சொல்கிறார். 2.5 மாதம் ஆன பிறகும் எங்களுக்கு அசன்ட் கொடுக்கல அப்படின்னு 3 பில்லை சொல்கிறாங்க. 1.5 மாதம் கொடுக்கலைன்னு 3 பில்லை கோட் பண்ணுறாங்க. இது எல்லாம் உங்கள் வெப்சைட்டில் இருக்குது, அதிலேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். நான் என்ன கேட்குறேன், 1.5 மாதத்தில் கொடுக்கலைன்னு யூபிஏ கவர்மெண்ட்டை அந்த வரத்து வந்த நீங்கள், உங்களுக்கு தான் தெரியுதே இவருக்கு அதுக்கு வந்து டைமே கிடையாதுன்னு. நீங்கள் போட்ட ரெசல்யூஷன் எல்லாம் அதில் இருக்குது சார். நீங்கள் தான் வேதம் ஓதிருக்கீங்க, நீங்கள் உங்கள் கேரக்டர் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். அம்பேத்கரை மேற்கோள் காட்டுறீங்க. என்ன மேற்கோள் காட்டுறீங்கன்னா, அதாவது ஸ்டேட்ஸ் ஆர் நாட் த ஏஜென்சிஸ் ஆஃப் த யூனியன், போத் த யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் ஆர் கிரியேட்டட் பை கான்ஸ்டியூஷன், போத் டெரைவ் தேர் ரெஸ்பெக்டிவ் அத்தாரிட்டி ஃப்ரம் த கான்ஸ்டியூஷன் என்று அம்பேத்கரை கோட் பண்ணுறீங்க. அப்படி சொல்லிவிட்டு அந்த அத்தாரிட்டியை க்வெஸ்சன் பண்ணால் என்ன பண்ணுறது? நீங்கள் ஒன்று தெரியுமா, நீங்கள் சொன்னது மொத்தத்துக்கு நான் இதை மட்டும் சொல்லிடுறேன். இந்த கேஸு ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன விதமான ஸ்டாண்டர்ட் எடுக்கிறீங்கன்னு நான் அந்த ஒரே ஒரு ரெசல்யூஷனில் இருக்கிறத மட்டும் சொல்கிறேன். புலனாய்வு அமைப்புகளை தவறாகவும் எதிரிகளை பழிவாங்கவும் பயன்படுத்துகிறார்கள், யார் சொல்லியிருக்கிறது? நீங்கள். அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்கிறீங்கன்னா, விலைவாசி அதிகமாகி போச்சு, நாங்கள் எல்லாம் போராடினோம், உடனே கடத்தல்காரர்களை பிடிச்சாங்க, 87% கடத்தல் பிடிச்சது எதிர்கட்சி ஆள்ற மாநிலங்களில். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, குற்றம் சாட்டப்பட்டிருக்க என்ன அது என்ன இடி ரெய்டெல்லாம் எதிர்கட்சிகள் தான். இதை அந்த காலத்தில் நீங்கள் சொன்னது. ஆளுநர்கள் அரசியல் ஏஜெண்டாக செயல்படுகிறார்கள், அரசியல்வாதிகளை நியமிக்கக்கூடாதுன்னு உங்கள் ஸ்டேட்மெண்ட். தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் சரி, ஒருவேளை திரு சண்முகநாதனை விட்டீங்கன்னா, தமிழிசை சவுந்தரராஜன், சிபி ராதாகிருஷ்ணன், இளகணேசன், 3 பேர் சண்முகநாதனை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா 3 ஆக்டிவாக இருந்த அரசியல்வாதிகளை நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க. கவர்னர் வந்து அட்டர்னி ஜெனரலை கன்சல்ட் பண்ணக்கூடாது என்று நீங்கள் ரெசல்யூஷன் போட்டிருக்கீங்க. இந்த கவர்னர் அப்படி நடந்திருக்காரா? நான் என்ன கேட்குறேன், அரசமைப்பு சட்டம் சொல்லட்டும், கோர்ட்டு சொல்லட்டும், மனச்சாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் போட்ட தீர்மானம் இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் நியாயமாக இருக்கீங்க? சட்டப்படி தானே சார் இருக்கணும், மனசாட்சி படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா? சட்டப்படி அதான் அவர் கேட்குறாரு. நீங்கள் வந்து சட்டத்தை பேச போகிறீங்களா அல்லது மரபை பேச போகிறீங்களா? நான் என்ன கேட்குறேன்னா, எனக்கு வார்த்தை என்னுடைய பொசிஷன் ஒன்று தானே. மகளிர் ஆணையம் தனியாக மாநிலத்தில் வந்து பேட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு அந்த ரெசல்யூஷனில் இருக்குது. மைக்கேல் பெட்டில் அப்படி தான் நடந்துக்கிட்டீங்களா? தேசிய எஸ்சி எஸ்டி ஆணையம் தனியா இவங்களை சந்திக்க கூடாது, யார பிரஸ்ஸை சந்திக்க கூடாது, மாநிலங்களுக்கான நிதிப்பகிர்வை 50% வேண்டும், எங்களையெல்லாம் வஞ்சிக்கிறீர்கள். எங்க இப்போ 13,000 கோடி உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்துட்டு, 2,000 கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டு நீங்க அப்போ எங்களுக்கு வேதம் ஓதிருக்கீங்க. சிபிஐ சிஏஜி சிவிசி நியமனம் அரசிடமிருந்து விடுவிக்க வேண்டும், இது நீங்க இயற்றின தீர்மானம். ஆனால் சிபிஐ டைரக்டரை திரும்ப திரும்ப கோர்ட்டு சொன்ன பிறகும் 3 முறை எக்ஸ்டென்ஷன் கொடுத்தது நீங்கள். மாநில அரசிடம் கன்சல்ட் செய்யாமல் எந்த அளவுக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா, உயர்நீதிமன்ற நீதிபதியை கூட மாநில அரசாங்கத்தை கன்சல்ட் பண்ணாமல் நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் உச்சநீதிமன்ற கொலிஜியம் 3 முறை சொன்ன பிறகும் ஜஸ்டிஸ் முரளிதரை தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாநிலம் தானே, பெரிய கோர்ட்டு தானே, இந்த கோர்ட்டுக்கு 8 மாதம் தலைமை நீதிபதி இல்லைனாலும் பரவாயில்ல, முரளிதரன் மட்டும் வந்துடக்கூடாதுன்னு சொன்னது நீங்கள். நீங்கள் இப்போவும் அவர் இப்போ சமீபத்திலையும் சஞ்சய் கவுல் சொல்லியிருக்காரு. உச்ச நீதிமன்றம் எங்க கேள்வி எழுப்புதா சார்? எதை இப்போ நீங்கள்? ஆமாம், இப்போ சொல்லியிருக்கு, அப்போவும் சொல்லிச்சு, வேற வழி இல்லை, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோன்னா.
இப்படியெல்லாம் இருக்கு. சார் கூட கேட்டார், விஸ்வபாரதியில் இவர் எப்படி சான்சலர் ஆனார் திரு நரேந்திர மோடி? அதாவது அங்கே என்ன எழுதி வச்சுனாங்கன்னா, சான்சலர் ஆச்சாரிய ரவீந்திரநாத் தாகூர். இந்த சான்சலருங்கிறதுல ஆச்சாரியாவையும் வச்சுக்கிட்டு ரவீந்திரநாத் தாகூரை தூக்கிட்டு அந்த இடத்துல நரேந்திர மோடின்னு வைக்கிறீங்க, என்ன சட்டம்? நீங்கள் அந்த அளவுக்கு ரவீந்திரநாத் தாகூரை ஒரு யூனிவர்சிட்டியில் அவங்க கன்வென்ஷனலாக வச்சுருக்கான், அதை தூக்கி கடாசிறீங்க சார். நீங்கள் மரபுகளையும் பார்க்க மாட்டீங்க. சேதுராமன் சார் சொன்னார், அப்புறம் ஜிஎஸ்டியை பற்றியெல்லாம் நீங்கள் சொன்னது அநியாயம் சார், அவர் அப்படி சொல்ல, ஜிஎஸ்டி இந்தியாவுக்கே கூடாது, அது என் பிணத்தின் மீது தான் நடக்கும் என்று சொன்னார். நான் திரு சேதுராமன் கேட்க விரும்புகிறேன், தமிழகம்னு நான் சொல்லுவேன்னு சொன்னது மரபா சட்டமா அத்துமீறலா? இதுக்கு பேர் என்ன சார்? இதில் அவருக்கு ஹி ஹாஸ் நோ பிஸ்னஸ். தமிழ்நாட்டில் தான் தெரியும், சங்கரலிங்கனார் ரெண்டு மாசமா உண்ணாவிரதம் இருந்து, இது எல்லாமே இருக்கு சார், எல்லாமே எல்லாமே இருக்குல்ல. இல்ல இல்ல, அதுல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் தமிழ்நாடு அப்படின்னு அவர் வந்து அதுக்கு பிறகு அது தன்னை சரி செய்து கொண்டார். ஆனா என்ன அவங்க கேள்வி வைக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டுல ஒரு ஆட்சி நடக்கிறது அல்லது இங்க ஒரு திராவிட மாடல் அப்படின்னு ஒரு ஐடியாலஜி முன் வைக்கிறீங்க, திராவிட ஐடியாலஜி அப்படின்னா அதை முழுவதுமாக ஆளுநர் பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பதுதான் சிக்கல். அப்படி அவர் ஏன் பின்பற்ற வேண்டும், உங்க கருத்தியலை அவர் ஏன் பின்பற்ற வேண்டும் இந்தியாவில் மக்களின் விருப்பம் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலமா. இதுவரைக்கும் லீகலா அவர் வந்து இப்படி எங்கேயும் கருத்து சொல்லக்கூடாதுன்னு எந்த ஆளுநருக்கும் அப்படியான எந்த தீர்ப்பாவது இருக்கா, சட்டம் தடை செய்திருக்கிறதா இந்த கருத்துக்களை அவங்க பேச கூடாது? இப்ப போட சொல்லுங்களேன், முதல்ல போட்டார்ல என்னது கவர்னர் ஆஃப் தமிழகமா, இப்ப போட சொல்லுங்க பாப்போம், இப்ப போட சொல்லுங்க. சரி போகுது, சரி பண்ணி விட்டுடலாம்னு சொல்றதுனால அவர் எப்படி இருக்காரு? நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல? நீங்க வந்து ரம்மிய தடபணும்னு ஜனங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி கொண்டு வந்தா நீங்க பார்க்க மாட்டீங்க, உள்ள இருப்பீங்க. அதுதான் சேதுராமன் சொல்றாரு, இன்னைக்கு நீதிமன்றம் அனுமதிச்சிருக்கு சார், அப்ப அதுல அவர் எடுத்த ஸ்டாண்ட் சரிதானேங்கிறாரு. எது ரம்மி? அதை நாங்க பாக்குறோம், இப்படி பலது வந்து நீங்க தான் கேட்டீங்க அவருக்கு என்ன வேலை இருக்கு. வந்த ஆய்வு நீங்கன்னா திமுக இருந்து வரக்கூடிய இடத்துல இருந்து அவருக்கு ஆய்வு நடத்த என்ன இருக்கிறது, அவரு அமைச்சர் என்ன சொல்லுதோ அதை அப்ரூவ் பண்ணணும். அந்த இஷ்யூல போல இல்ல, அப்ரூவ் பண்ணலைன்னா திருப்பி அனுப்பணும். நீங்க வச்சிருக்கிறதுக்கு அது என்ன குப்பை தொட்டியா? நான் வந்து ஒரு அவர் லீகலா ஒரு ஒப்பீனியன் எடுத்தாரா, அதுதான் இன்னைக்கு சரியா வந்திருக்கு. அந்த ஒப்பீனியன் தான் நரேந்திர மோடி ப்ரொபோஸ் பண்ண இதுல என்ன இருக்குன்னா, ஹி சுட் கன்சல்ட் ஓகே நாட் அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. நீங்க இங்க தமிழ்நாட்டினுடைய தலைமை வழக்கறிஞரத்தான் நீங்க கன்சல்ட் பண்ணணும். இது சட்டத்துல என்ன இருக்குங்கிறத விடுங்க, ஆனா பாஜக நாங்க வித்தியாசம் என்ன சொல்லுதுங்கிறத அப்புறம் வச்சுக்கலாம். நீங்க சொன்னதுக்கு நீங்க நேர்மையா இருக்கணும்னு நான் சீனிவாசன் சார்ட்ட கேக்குறேன், இதை அவர் எடுத்து படிச்சு பார்க்கட்டும். இதற்கு நேர் எதிராகத்தான் இன்றைக்கு பாஜக அவரது ரம்மியில நீங்க சொன்னீங்கல்ல, இதுக்கு நேர் எதிராக தான் பாஜக நடந்துகிட்டே இருக்குன்னு நான் சொன்னேன். ரம்மியில அவர் சொன்னாரு, நான் என்ன கேட்டேன், ரகசியமாக ரம்மி விளையாட்டை நடத்துபவர்களை சந்திப்பதும் அந்த முதலாளிகளை சந்திப்பதும், ஆனா அதே சமயத்துல ரம்மி விளையாட்டுக்கு எதிராக நாங்கள் பெட்டிஷன் கொண்டு வந்திருக்கோம்னா எங்களை சந்திக்க மறுப்பதற்கும் இடையில் உங்களுடைய உள்நோக்கம் இருக்கிறது. நீங்க ரெண்டையும் அதை பத்தி பேசலாம், பேசுவோம் கார்த்திகேயன்.